கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீடியோவை அநேகர் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்காக அநேக இடங்களில் விமர்சிக்கப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்நிய பாஷைகளை குறித்து ஒரு தவறான ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு அநேகர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையாய் ஜெபிக்கிற ஆவிக்குறி இருக்கிற பிள்ளைகளுக்கு அது மிகுந்த துக்கத்தை உண்டாக்கும் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிற காரியம் என்னென்னா, அது தேவனோடு ரகசியங்களை பேசுறது. நிறைய நேரங்களில் நமக்கு ஜெபிக்க தெரியாது, சில பிரச்சனைக்கு எப்படி தீர்வுன்னு என்பதுக்கு தெரியாது, சில பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் அந்த நேரம் அந்த பிரச்சனையை ஆவியில் நம்முடைய சிந்தனையில் வச்சுட்டு அந்நிய பாஷைகளில் பேசும்போது நமக்கே தெரியாமல் மலை போல இருக்கிற அநேக காரியங்கள் பணி போல மறைந்து போகும். அந்நிய பாஷைகளை பேசுகிறத அற்பமாக நினைக்காதீங்க. நிறைய பேர் அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 Corinthians 14:4 இப்படியாக சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னா நீ அந்நிய பாஷைகளை பேசு. ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிக்கோங்களேன், அதற்கு நம்ம கூட்டம் கூட்டமாக அலையணும் அவசியம் கிடையாது. உன்னுடைய தனிப்பட்ட அறைக்குள்ளாக நீங்கள் நல்ல டங்ஸில் பேசி பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே க்ரோ, அப்படியே வளரும். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததுனால சொல்கிறேன். நல்லா நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் இருக்கும்போது அந்நிய பாஷைகளை பேச பேச ஆவியில் ஒரு பெரிய எழுப்புதலை நான் பார்ப்பேன், டிகிடி பாருங்கள். ஆகவே கத்துடைய பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க, அது வைக்கப்படாதீங்க. ஐயோ இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான்னு ஒருத்தனாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு தேவை நீங்கள் தேவனுடைய மகிமையை அனுபவிக்கணும், அற்புதங்களை பெறணும். மனுஷனால் நீங்கள் அதை இழந்து போயிடவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 14:39 பவுல் அழகாக எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஒரு ரெண்டே வார்த்தையை தான் 10 வருஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டே வேர்டு தான் இருக்கும். பொதுவாக நிறைய பேர் பேச ஒரு ரீபாபான்னு பேசுகிறான்னு வச்சு, அந்த ரெண்டே வார்த்தையை தான் பேசிகிட்டே இருப்பாங்கன்னா, அது இல்லை, அது ஒரு கண்டினியூவான வேர்டு. நீங்கள் தொடர்ந்து பற்பல பாஷைகளை பேச நீங்கள் பழகுங்க. ஏன்னா அப்போ சில 10 Corinthians ஒரு சம்பவம் அழகாக வருது. கொர்நேலிய வீட்டில் ஒரு பெரிய ரிவைவல் நடக்கு, பேதுரு பிரசங்கிக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ சில 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஆமே. அடுத்தது பாருங்க, அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புற ஜாதிகளின் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். வசனத்தை கேட்கும் போதே ஆவியானவருடைய வல்லமை பலமாக இறங்குறது. அவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்நிய பாஷைகளை பேச பேச நம் தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதிலே தேவன் பிரியப்படுகிறார், அவர் மகிழுகிறார். நிறைய நேரங்களில் அப்படியே ஆவியில் ஒரு கழிவுறுதல் வரும். அப்படியே நம்மளை அறியாமே நம்ம ஆவியில் அந்நிய பாஷை பேசும்போதே நம்ம சிரிப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை அந்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பேசுறது புரியும். அது என்ன காரணம்னா, செப்பனியா 3:17 ஒரு வசனம், உன் தேவனாய் கர்த்தர் வல்லமில்லவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் களி கூர்ந்து, உன் தேவன் உன் மேலே களி கூறுவார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இதில் தான் நீங்கள் ஜாக்கிரதை. அந்நிய பாஷை பேசலாமா? அந்நிய பாஷை பேசணும். உன் வாழ்க்கையில் நன்மை வரணும், ஆசீர்வாதம் வரணும், வாவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வரணும், உன் ஜப வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும், வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா டங்ஸ் ப்ரேயர் பேசுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பவுல் எழுதுறார் 1 Corinthians 14:5 நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேச நான் விரும்புகிறேன் பேசுறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளை அந்நிய பாஷைகளை பேச விரும்புங்க, அது ஒரு வரம். அந்நிய பாஷை என்பது ஒரு ரெண்டு வார்த்தையில முடிச்சுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷம் பேசுறதெல்லாம் விட நீங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு டைம் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 1 hour பேசி பாருங்க. இல்லை ஒருவேளை 1 hour ஃபஸ்ட்டு முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவாக பேசி பாருங்க. உங்களுக்கே தெரியாது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஒரு அனலாய் மாறி கொண்டிருப்பீங்க. விலையேறப்பட்ட ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. நமக்கு வேண்டிக் கொள்வது என்னதுன்னு தெரியாது. நமக்கு தேவனுக்கும் நம்மையும் இணைக்கிற ஒரு பாலம், தேவனுக்கு அந்த பாஷை புரியும்.
இன்னும் ஆழமாக அனுபவங்களுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பேசுற வார்த்தைகளை உங்களால புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு வரம், வியாக்கியம், வியாக்கியன், அந்நிய பாஷைகளை வியாக்கியனம் பண்றது. மற்றவர்கள் நீங்க டீமா உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது அதோட வெளிப்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது, இதெல்லாம் அனுபவங்கள், ப்ராக்டிஸ். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். போலீஸ் செலெக்ஷனுக்கோ அல்லது ஒரு ஆர்மிக்கோ நம்ம சும்மா போக முடியுமா? அதுக்கு எவ்வளோ செலெக்ஷன் பண்ணுறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை ஈஸியாக வந்துடுமா? இங்கே நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா, இவனுக்கு அந்த காத்திருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவனுக்கு முடியாது. அதனால் அது அந்நிய பாஷைகளுக்கு விரோதமாய் பேசுறது, அபிஷேகங்களுக்கு விரோதமாய் பேசுறது. நிறைய பேர் எமோஷனல்ல பேசுறாங்க, எமோஷனல்ல குதிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது, உங்க சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது நம்முடைய சரீரம் தூக்கி வீசப்படுகிறது. சிலருக்கு அதை தாங்கக்கூடிய பலன் இருக்கும், அவங்க முழு அந்த அனாயிற்றிங்க முழுமையா உணருவாங்க. சிலருக்கு தாங்கக்கூடிய பலன் இருக்காது, தூக்கி வீசப்படுவாங்க. அதை ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பேசுறது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுற தூஷணம் கூட மன்னிக்கப்படும். அதான் இயேசுக்கு விரோதமா பேசினா கூட தேவன் மன்னிப்பார், ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுற தூஷணம் மன்னிக்கப்படாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதீங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியலன்னா அமைதியா இருந்துட்டு போறது நல்லது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க நம்ம பேசிட்டே இருக்கோம் நமக்கு என்ன நடக்குது, இல்ல இல்ல, நீங்க தேவனை துக்கப்படுத்துறீங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க, அது தேவனை துதிக்கிறது, தேவனை புகழுகிறது. ஆவியிலே பாடுங்க, ஒரு பாடலை பாடிட்டீங்கன்னா அந்த பாடல் ராகத்துல அந்நிய பாஷைகளை பாடி பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமையின் வாழ்க்கையா இருக்கும். ஒரு கூட்டங்களுக்கு ஆயத்தமாகி போகும்போது டங்ஸ்ல பேசிட்டே இருங்க. அந்த நேரம் மற்ற எந்த காரியத்தையோ உங்க காதுகள் கேட்க விடாதீங்க. உங்க இருதயம் ஆவியானவரோட நிரம்பி இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டங்களில் தேவன் தம்முடைய சித்தத்தை உங்கள் மூலமாய் வெளிப்பட பண்ணுவார். அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை தேவனோடு ரகசியம் பேசுகிறதா இருக்கிறது. இன்றையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எந்த ஊழியக்காரங்கிட்டையாவது போய் ஏதாவது கேட்கணும் அவசியம் கிடையாது. அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை அபிஷேகம் பெறாத, அந்நிய பாஷை பெறாத பிள்ளைங்க, அதுக்காக காத்துருங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்தாவியினால் நிரப்போம், எங்களை அந்நிய பாஷைகளால நிரப்போம். கேளுங்க, நீங்க ஆரம்பிங்க விசுவாசத்தோட. ஆண்டவர் உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார், அந்நிய பாஷைங்கிற வரத்தை உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. Amen.